ரெட்மியோட நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க, என்னென்ன டிவைஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க, அதுல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க, என்ன பிரைஸ்க்கு எடுத்துட்டு வர போறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். ரெட்மியோட நோட் 12 சீரீஸ் இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் தான் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த வருஷமா அப்படின்னு யோசிக்காதீங்க, அடுத்த மாசம் அதாவது ஜனவரி 5ஆம் தேதி அடுத்த வருஷம் பிறந்துடும் இல்லையா. நீ அப்படி வரியா? ஸோ அப்போதான் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கிற ட்வீட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இது கூடவே ரெண்டு மொபைலும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெட்மி நோட் 12 ப்ரோ, ரெட்மி நோட் 12, இந்த மூணு மொபைலுமே 5G மொபைல தான் லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே சைனாவில் லான்ச் ஆயிருக்கக்கூடிய நோட் சீரீஸ் அப்படியே இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராமல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் இந்த டைம் அப்படி இல்லாம சைனாவில் லான்ச் ஆயிருக்க அதே மொபைல தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ இந்த மூணு மொபைலுமே என்னென்ன கொடுக்குறாங்க Redmi Note 12 Pro க்கும் Pro Plus க்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த பிரைமரி கேமரா வந்து சேஞ்ச் பண்றாங்க, அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல டிஃபரன்ஸ் காமிக்கறாங்க. மத்தபடி ரெண்டு மொபைலுமே சேம் மொபைல் அப்படினு சொல்லலாம். பட் அந்த Redmi Note 12 மொபைல்ல மட்டும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்குது. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் அப்படினு பார்த்தா எப்பவுமே Redmi மொபைலோட டிசைன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் டிசைன் கொண்டு வராங்க. பெருசா டிஃபரண்டா எதுவும் எடுத்துட்டு வராங்க அப்படினு சொல்ல முடியாது. அதுக்கு அப்புறம் இங்க டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது Note 11ல என்ன வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் வருது. 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர போகுது. Pro Pro Plus இது ரெண்டுலயுமே சேமா தான் வருது. பட் இங்க Note 12 மட்டும் பார்த்தோம் அப்படினா OLED டிஸ்ப்ளேயோட வர போகுது. அங்கேயுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்க போறாங்க. அடுத்து இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது தான் Pro Plusல 200 மெகாபிக்சல் கேமரா வந்து பிரைமரி சென்சரா எடுத்துட்டு வர போறாங்க. அத தான் பெருசாவும் ஹைலைட் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு செகண்டரி சென்சரா 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ டெப்த் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படியே இங்க Pro க்கு வந்தோம் அப்படினா அந்த பிரைமரி சென்சார் 200 கிடையாது, இங்க 50 மெகாபிக்சல்ல கொடுக்கறாங்க. பட் இந்த 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுக்கறாங்க, IMX766 அப்படிங்கற ஒரு சென்சார் வந்து கொடுக்கறாங்க. இதோட 퍼ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். செல்ஃபி கேமரா அப்படினு பார்த்தோம்னா இதுல 16 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. அப்படியே இங்க Note 12 க்கு வந்தோம் அப்படினா இங்க பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கு. பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் வருது. அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா, டுயல் கேமரா அப்படினு காமிக்கிறதுக்காக செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுக்கறாங்க. அடுத்து இதோட 퍼ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா Pro Pro Plus இது ரெண்டுலயே ஒரே ப்ராசசர் தான் கொடுக்கறாங்க. MediaTek Dimensity 1080 அப்படிங்கற ஒரு லேட்டஸ்டான ப்ராசசர் கொடுக்கறாங்க. இதோட 퍼ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படினு சொல்லலாம். 695 ஓட செம்ம 퍼ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும். 778 க்கு ஈக்குவலா இல்ல அப்படினாலுமே அதோட கொஞ்சம் கம்மியான 퍼ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 5 லட்சம் வரைக்கும் வரும். கேமிங் 퍼ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படிங்க Note 12 வந்தா Snapdragon 4th Gen 1 அப்படிங்கற ஒரு ப்ராசசர் வந்து கொண்டு வராங்க. இந்த ப்ராசசரோட 퍼ஃபார்மன்ஸும் 695 ஓட கொஞ்சம் கம்மியான 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 680 ஓட ரொம்ப ஒரு பெட்டரான 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு 5G ப்ராசசரும் கூட. இந்த மூணு மொபைலுமே 5G மொபைல், 5G ரெடி மொபைல். இந்தியால ஆல்ரெடி 5G க்கு ஏலத்துல எடுத்துக்கக்கூடிய எல்லா பேண்ட்மே இதல கொடுத்து 5G ரெடி மொபைலா தான் லான்ச் பண்றாங்க. அதனால வாங்குனீங்க அப்படினா 5G-ஆ இந்தியால எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த மொபைலோட OS அப்படினு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 தான் வரும் அப்படிங்கற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஏனா சைனால Android 12 ஓட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாலயும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அப்படினா கொஞ்சம் டிசாப்போயிண்டடா தான் இருக்கும். ஏனா Android 13 லான்ச் ஆகி ஒரு சில டிவைசஸும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க லான்ச் பண்ற இந்த 12 சீரிஸ்க்கும் Android 13 ஓட லான்ச் பண்ணாங்க அப்படினா நல்லா இருக்கும். பட் Android 12 MIUI 13 ஓட அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 13 வருதா 12 வருதா லான்ச் அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா மூணு மொபைலுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோ பிளஸ்ல மட்டும் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ரோவுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நோட் 12க்கு பார்த்தோம் அப்படின்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி எப்பயும் வர மாதிரி IR பிளாஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. சைனாவில் லான்ச் பண்ணும்போது NFC வந்து கொடுத்துருந்தாங்க, இந்தியாவில் வரும்போது அதை கட் பண்ணிடுவாங்க. கடைசியாக இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் வந்து கண்டிப்பாக 20,000 ரூபாய்க்கு மேலே தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸ்டார்டிங் வேரியண்டாவே 8 Plus 128 வரும். அதே மாதிரி ரெட்மி நோட் 12 ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக 6 Plus 128 வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரெட்மி நோட் 12 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஸ்டார்டிங் வேரியண்டா 4 Plus 128 வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லை இதுலலாம் 64 வேரியண்ட்டும் கொண்டு வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். உங்களோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஷாமி லான்ச் பண்ணுற இந்த ரெட்மி நோட் 12 சீரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொண்டு வர இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.